வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். குரு வக்ர பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். குரு பகவானின் வக்ர பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். ராசி வாரியாக பார்த்துட்ருக்கோம். அந்த ராசி யாருக்கு பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய காலச்சக்கரப்படி மூணாவது ராசியாக வரக்கூடிய மிதுன ராசி நேற்று பார்க்க போகிறோம். சொல்லக்கூடிய பலன்கள் மிதுனம் ராசிக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க, மிதுன லக்னஹாரம் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. இப்போ செப்டம்பர் 14ஆம் தேதி கும்பத்திலிருந்து மகரத்துக்கு குருபான வக்ரமாயிருக்காரு. அக்டோபர் 18ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. நவம்பர் 20 வரைக்கும் மகரத்திலே தங்கியிருப்பார். பாருங்கள், ஏற்கனவே இங்கே சனிபவான் வக்ரமாயிருக்காரு, அதோடு சேர்ந்து குருபானம் சேர்ந்து வக்ரமாயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிதுனம் காற்று ராசி உபயராசியில் கூடிய புதன் அதிபதி 9ல் இருந்த குரூப் 8க்கு வந்திருக்காரு. அஷ்டம குரு அஷ்டம சனி, குழப்ப வேணாம், நீங்கள் குழம்ப வேணாம், குழப்பத்தை நிவர்த்தி பண்ணிடலாம். 2 மாதம் நல்லா மாற்றம் வரும். 2 மாதம் இந்த பலன் பாருங்கள். 5ஆம் பறவை 12ஆம் வீட்டை பார்க்குற ரிஷபராசி ராகுவை பார்க்கும்போது உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் வரலாம், திடீர் வருமான வாய்ப்புகள் வரலாம், மனைவி வழி மாமியார் வழி சொத்துக்கள் வரலாம், புது வீடு வாங்கலாம். இதுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். நீங்கள் புதிய சொத்து புதிய வீடு வாங்கலாம். கடன் மட்டும் கொடுத்துடாதீங்க. 2 மாதம் கொடுத்தீங்கன்னா கடன் திரும்புங்கிற சந்தேகம்தான், திரும்பாதே சொல்லலாம். இந்த 2 மாதம் எப்படிப்பட்டாலும் கடன் கொடுத்துடாதீங்க, பார்த்துக்குங்க. சொந்த மண்ணு கொடுத்துடாதீங்க, யாருக்கு கொடுத்துட வேணாம். அடுத்து 7ஆம் பறவை 2ஆம் வீட்டை கடகத்தை பார்க்குறோம். நேர் ராசியை பார்க்குறனால தாய் வழி உறவுகள் சிறப்பாக இருக்கும். தாயார் வழி சொத்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு உதவியாக இருக்கும். தாய் பாசம் கூடும், தாயாரது ஆதரவு கூடும். வாக்கினால் ஜீவனம் செய்வோர் சிறப்பான ஆசிரியை பணியாற்றுவோர், பேராசிரியை பணியாற்றுவோர், சொற்பொழிவாளர்கள், இசைக்கலைஞர்கள், ஜோதிடம் சொல்வோர், பேச்சினால் வாக்கினால் ஜீவனம் செய்வோரும் சிறப்பாக வரலாம். நீதித்துறையில் பணியாற்றுவோரும் சிறப்பான முன்னேற்றம் பெறலாம். தன லாபம் கூடும், பார்த்துங்க. நல்ல மாற்றங்கள் வர காத்திருக்கு. அது மாதிரி விளம்பர சம்மந்தப்பட்ட துறைகள் வேலை பார்க்குறவங்க, பப்ளிசிட்டி சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க, பத்திரிக்கை துறை வேலை பார்க்குறவங்க, மீடியா சம்மந்தம் இருக்கிறவங்கலாம் சிறப்பான முற்றை காணலாம். அடுத்து 9ஆம் பறவை 4ஆம் வீட்டை கன்னிராசியை பார்க்கலாம். கன்னிராசியில் மண் ராசி சொல்லியிருக்கோம், அதுவும் புதன் சம்மந்தப்பட்டது. கல்வி சம்மந்தப்பட்ட முன்னேற்றம் வரும். புதிய கல்வி நிறுவனங்களுக்கு வேலைக்கு போகலாம், படிக்க போகலாம், ஓகே ஆகும். புதிய கலைத்துறையில் ஆர்வம் இருக்கும். தொழிற்கல்வி பயிற்சிக்கலாம். ஒரு பத்திரம் பதியக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒரு பத்திரம் கைக்கு வர வேண்டிய வாய்ப்பு இருக்குது. இந்த 2 மாதத்துக்குள்ளே வீடு வாசல் சம்மந்த வழக்குகள்லாம் எதாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனை வரும், சாதகமாக வாய்ப்பு இருக்குது. வக்கர குரு அஷ்டம குரு அப்படிங்கிற பார்த்திங்கன்னா வந்து 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டனால, இப்போ 8ஆம் இடம் பெண்களுக்கு மங்கள ஸ்தானம், ஆண்களுக்கு தொழில் ஆயுள் சம்மந்தப்பட்டனால விழிப்பாக இருக்கணும். குடும்பத்தில் சண்டை வராமல் பார்த்துங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. ஆஃபீஸ்லேயும் பம்பு வழக்கு வராமல் பார்த்துக்குங்க. பிரச்சனை பெருசாக இருக்கிறது, மன சஞ்சலம் இருக்கும், வராமல் பார்த்துங்க. 2 மாதத்துக்குள்ளே தயவு செஞ்சு கார் மட்டும் வாங்கிடாதீங்க, இந்த 2 மாதம் கழித்து வாங்க. அப்படி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வர வேண்டிய பாக்கியம் சார், எனக்கு வந்து பிஎஃப்ல வரண்டிருக்கு, இன்சூரன்ஸ் வரண்டிருக்கு, பழைய கூட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண அதில் வரண்டிருக்கு, பார்ட்னர்ஸ் பண்ண வரண்டிருக்குன்னா கண்டிப்பாக வர்றது வாய்ப்பு இருக்குது. நிலவைகள் வசூலாகவும் பார்த்துக்கிடுங்க. அடுத்து தனகாரம் சம்மந்தப்பட்டனால குரு வக்ரவர்த்தியான கூட உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகளை கொடுப்பார், லாபங்களை கொடுப்பார். பிரச்சனைகள் வராமல் மட்டும் பார்த்துக்குங்க, மன சஞ்சலம் வராமல் பார்த்துங்க. வேறு 2 மாதத்துக்கு வண்டி வாகனம் வாங்க வேண்டாம். வண்டி வாகனம் வாங்கினா பத்திரங்கள் பதிய வாய்ப்பு இருக்கும், பழைய சொத்துக்கள் உங்களுக்கு வர்றது வாய்ப்பு இருக்குது. நிலுவைகள் வர வாய்ப்பு இருக்குது. கலர்ஸ் பச்சை கலர் பயன்படுத்தலாம். வழிபாடு பெருமாள் வழிபாடு பண்ணலாம், குரு வழிபாடு பண்ணலாம், கொண்டக்கடலை தானம் பண்ணலாம், பார்த்துக்கிடுங்க, சிறப்பாக இருக்கும். டவுட் இருந்தால் 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேரம் வந்து பார்க்குற வழக்கம் போல் மாறு பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏரியரானா மட்டப்புறம் விளக்கு ஆட்சியத்தாப்பில் திசை மாறியே தெற்குமுக விசாராட்சியினார் போயிட்டுருக்கு. சாமி கும்பிடுக்கலாம், ஜாதகம் பார்த்துக்கலாம். அதுமாதிரி கோயம்புத்தூரில் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் கங்கையம் பாலத்தையும் பார்த்துக்கலாம். 2 இடத்துக்கு வர முடியலாம். கூகுள் பேயில் பணம் போட்டு கூட சாத்து வாட்ஸ்அப் அனுப்பி ஃபோன்லேயே கேட்டுக்கலாம். பாருங்கள், பணம் வர்றது பணம் தங்குறது கடந்துள்ளதற்கு எந்திரங்கள் இருக்குது, தொழில் மற்றும் வியாபார வசி எந்திரம் இருக்குது, ஏவல் நிவர்த்தி எந்திரம் இருக்குது. விருப்பப்பட்டால் நம்பிக்கை இருந்தால் கூகுள் பேயில் பணம் போட்டு வாங்கிக்கலாம். பாருங்கள், மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்க வரும் வந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.